நீங்க வேலை பாக்குற இடத்துலயோ இல்ல நீங்க பயணம் செய்யும் போதோ இல்ல நீங்க மத்தவங்களோட தொடர்பு கொள்ளும் போதோ முகமுடிய அணிய வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்ப இந்த அனிமேஷன்ல நாங்க எல்லாரும் முகமுடி அணிவதை நீங்க பாக்கல அப்படின்னாலும் COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அனைவருமே முகமுடிய பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம். இந்த மாசம் ப்ரொடக்ஷன் டார்கெட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹாய் அமிர்தா, எப்படி இருக்கீங்க? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாசம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். இப்பன்னு பார்த்து பல பேர் வேலைக்கு வரல, நாம இத எப்படி சமாளிக்கிறது? கவலைப்படாதீங்க, நம்மளால என்ன முடியுதோ அதை பண்ணலாம். சொல்றது ரொம்ப சுலபம். டார்கெட் கொடுக்கலனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்னோட ஃபேமிலியே என்ன நம்பிதா இருக்கு. எனக்கு புரியுது. என் வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலை போனப்போ என்ன நடந்ததுன்னு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதே நேரத்துல எங்க அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால மருந்து செலவு கண்ணா பின்னா ஆயிடுச்சு. இந்த உலகமே எங்களுக்கு எதிரா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? சில பேர் ரெண்டு ஷிஃப்ட் பார்க்க தயாரா இல்ல, ஒர்க்கர்ஸும் இங்க கம்மியா இருக்காங்க. அதுல சில பேர் தங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கீதா எடுத்துக்கோங்க. அவ பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பண்றா. என்ன, சில நாள் அவ வேலைக்கு லேட்டா தான் வருவா, ஆனா என்னைக்குமே வராம இருந்தது இல்ல. ஆமா, சரியா சொன்னீங்க. கீதாவை அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த மாசம் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், போன மாசம் நாம எல்லாரும் ரொம்ப கம்மியா தான் அச்சீவ் பண்ணிருக்கோம். உண்மைதான். ஏதோ சில காரணங்கள்னால போன மாசம் யாரும் சரியான படிக்கு வேலைக்கு வர முடியல, அதான் பிரச்சனையே. அதனாலதான் இப்ப எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம புதுசா சில ஒர்க்கர்ஸ் வேற சேர்த்திருக்கோம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு திறமையானவங்களா இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க திறமையானவங்கன்னு தான் நம்புறேன். ஆனா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே எப்படி நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறோம்னு தெரியல. சரி, கொஞ்ச நேரத்துக்கு நாம இத பத்தி யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. நம்ம டென்ஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இத பத்தி நம்ம பேசலாம். நான் இப்போ என் வீட்டுக்கு போக போறேன். அங்க என் பசங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க போறேன். அதுவும் சரிதான். எனக்கும் என் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்றதுதான் சரின்னு தோணுது. நல்ல ஐடியா. சரி, மக்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய எப்படி எதிர்கொள்றாங்கன்றத இப்ப நம்ம பார்த்தோம். நம்ம ரெண்டு மேனேஜரான அனிலும் அமிர்தாவும் பேசினதை கேட்டோம். ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பிரச்சனை தான். அவங்களோட ப்ரொடக்ஷன் டார்கெட் அதிகமா இருக்கு, அதே நேரத்துல வேலை செய்யறவங்க கம்மியா இருக்காங்க. ஆனா அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா ரியாக்ட் பண்ணாங்க. அமிர்தா அதே கவலைய நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு நாம பார்த்தோம். அதே நேரத்துல அனிலையும் பார்த்தோம். அவர் சவாலை எதிர்கொள்ள தயாரா இருந்தாரு, அதே நேரத்துல அமைதியாவும் இருந்தாரு. ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் நம்ம வேலையாலேயோ இல்ல நம்ம வீடு இல்ல சூழ்நிலையாலேயோ ஏற்படலாம். சில நேரங்கள்ல இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து கூட நம்மள ஆட்டி படைக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லைன்றத யோசிச்சோம்னா நல்ல விளைவுகளை அது வழிவகுக்கும். உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயமும் நம்ம கையில கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, அப்புறம் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக அமிர்தா அனில் ரெண்டு பேருமே அவங்க தன்னோட குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அனில் தொழிலாளர்கள் ஆப்சன்ட் அதிகமாக இருப்பது பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பிரச்சனைய தொழிலாளரோட பேசி தீர்த்தார். இதை பண்ணாததால அமிர்தா கொஞ்சமா தான் ரிலாக்ஸ் பண்ண முடிஞ்சது. இப்ப என்ன கத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் இதுக்கு தடங்களா இருக்கணும்னு ஆராயணும். அப்பதான் இந்த பிரச்சனைய நம்மளால கடந்து போக முடியும். அதுக்கு முதல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பமாச்சுன்றத தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் இதுக்கு தடையா இருக்குன்னு பாக்கணும். அப்பதான் இது எல்லாத்தையும் நம்மளால கடந்து போக முடியும்.